சிவில் வழக்குகள்ல இடைக்கால தடை உத்தரவுகள் பிறப்பிக்கும் பொழுது அந்த சிவில் நீதிபதிகள் வந்து என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கணும், அந்த உத்தரவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில பரபரப்பாக உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறது அந்த உத்தரவு? 2015 செப்டம்பர் முதல் வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் பி தேவதாஸ் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்தது. அந்த வழக்கினுடைய பின்னணி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க ஒரு சிவில் நீதிமன்றத்திலிருந்து ஒரு இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வழக்கானது ஒரு பாகப்பிரிவினை வழக்கு. அந்த இரண்டு தரப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாகப்பிரிவினையில வந்து அந்த வழக்குல ஒரு தரப்பினர் வந்து அந்த சொத்தை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவு வந்து சரியானதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டு அதுதான் நீதியரசர் பி தேவதாஸ் முன்னாடி அந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அப்ப அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது நீதியரசர் வந்து இருதரப்பு வாதங்களையும் அவர் கேட்கிறார், ஆவணங்களை பார்க்கிறார். அப்போ ஒரு வழிகாட்டுதல் உத்தரவு ஒன்று கொடுக்கிறார் கீழமை நீதிமன்றங்களுக்கு. அதாவது சிவில் வழக்குகள்ல இடைக்கால தடை உத்தரவுகள் பிறப்பிக்கும் பொழுது மிக ஒரு கவனமாக வந்து நீதிபதிகள் வந்து பரிசீலனை செய்யணும். அவங்க பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு வந்து ஒரு பேசப்படக்கூடிய உத்தரவாக இருக்க வேண்டும். என்ன காரணத்திற்காக அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கணும். இன்னொன்னு வந்து டிரான்ஸ்பரன்சி, அதாவது வந்து எந்த வகையிலுமே வந்து ஒரு நேர்மையான முறையில வந்து வெளிப்படையாக தெரியும் வகையில அந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கணும். அதனுடைய கருத்துக்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, தடை உத்தரவு என்ன அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, பிரைமா பேசி இருக்கிறதா அப்படிங்கறத பார்த்து, அதுல வந்து ஒரு முகாந்திரம் இருக்கிறது, அந்த வழக்கில் ஒரு தடை உத்தரவு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பதிவு செய்துதான் ஒரு இந்த மாதிரி உத்தரவு கொடுக்கணும். ஆனால் இந்த வழக்கில் வந்து என் முன்னால் இருக்கக்கூடிய வழக்கினை பொறுத்து பார்க்கும்பொழுது அது பேசக்கூடிய உத்தரவாக இல்லை. என்ன காரணத்திற்காக இந்த உத்தரவு கொடுக்கப்பட்டதுங்கிற எந்த ஒரு விஷயமும் அதில் குறிப்பிடவில்லை. ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் எல்லாமே வந்து கீழமை நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவு சரியானவைதான் அப்படிங்கறத வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில அந்த உத்தரவுகள் இருக்கணும். அந்த உத்தரவு எதுக்காக கொடுக்கப்பட்டது, என்ன காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது, என்ன அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த உத்தரவுல தேடும் ஒரு சூழலை வந்து கீழமை நீதிமன்றங்கள் அவங்க வந்து நடந்து கொள்ளக்கூடாது. அவங்க பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுல வந்து தெளிவாக என்ன ஆவணங்கள் பரிசீலனை செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு தான் சொல்லணும். ஆனா இந்த வழக்குல வந்து என்ன காரணத்திற்காக வந்து தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து குறிப்பிடவில்லை. ஆகவே இந்த உத்தரவினை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்த வழக்கை நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க அந்த சிவில் நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறேன். இந்த வழக்கினை வந்து போதிய வந்து அவகாசத்தை அது உங்களுக்கு கொடுத்து, இருதரப்புக்கும் கொடுத்து, அதை கேட்டு ஆவணங்களை பரிசீலனை செஞ்சு அந்த அடிப்படையில வந்து மீண்டும் அந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும். ஆகவே இந்த ஏற்கனவே கொடுத்த உத்தரவை ரத்து செய்கிறேன். இந்த உத்தரவு பிறப்பித்த 4 வார காலத்தில், அதாவது உத்தரவு பிறப்பித்த நாளிலிருந்து 4 வார காலத்துக்குள்ளாக அந்த வழக்கில் வந்து அவங்க மீண்டும் தீர்மானிக்கணும் சொல்லி ஒரு வழிகாட்டுதல் உத்தரவு கொடுத்திருக்காரு. ஆக நீதியரசர் பி தேவதாஸ் அவங்களுடைய வழிகாட்டுதல் உத்தரவின் அடிப்படையில் வந்து இனி கிழமை நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகள் வந்து என்ன காரணத்துக்காக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, அவசியமானதுதான் அப்படிங்கறத மெய்ப்பிக்கக்கூடிய வகையில ஆவண ஆதாரங்களோடு கொடுக்கணுங்கிற ஒரு வழிகாட்டுதல் உத்தரவு தெளிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம்.